ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், 7-7 பயிற்சி 7.5 13 என்ன கொடுத்துருக்கான். 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து, ஒரு மர உருளை அதிகபட்ச கன அளவு கொண்ட ஒரு கோளம் வெட்டி எடுக்கப்படுகிறது. இதுக்குள்ளேருந்து ஒரு கோளத்தை வெட்டி எடுக்கிறாங்க, அதிகபட்ச அளவு உள்ள ஒரு கோளத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த கோளத்தின் கன அளவு என்னன்னு கேட்டோம். அப்போ இந்த கோளத்து உருளையினுடைய ஆரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. உருளையின் ஆரம் =1 சென்டிமீட்டர். அதே தான் இந்த உருளையினுடைய விட்டம் தான் இதனுடைய விட்டமாகவும் இருக்கும். ஓகே, அப்போ உருளைக்கு என்ன விட்டம் இருக்கோ அதே விட்டம் கேல உருளையினுடைய ஆரம் தான் கோளத்தின் ஆரமும். ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர். இந்த உருளையினுடைய உயரம் என்ன இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ உருளையின் ஆரம் = கோளத்தின் ஆரம் சமம். அப்போ கோளத்தின் கன அளவு, கோளத்தின் கன அளவு = 4/3 πr³. ஆரம் என்னது? 1. ஸோ 1 க்யூப்னா 1 தான். ஸோ ஆன்சர் 4/3 π. கன சென்டிமீட்டரில் 4/3 π. விடை. ஓகே.